அது பச்சரிசிமா அட இது நம்மளோட டம்மி பீசாவுல இருக்கு அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிர வேண்டியதான் நந்தி அரிசி மண்டி ஹலோ மிஸ்டர் நந்தி ஏமே நந்தி இல்லையா பின்னே தொந்தியா தொந்தி இல்லையா யோ நந்தி வேணா இல்லைன்னு சொல்லு தொந்தி வச்சுட்டே இல்லைங்கிற அதான் தொட வரைக்கும் தொங்குத தொந்தி இருக்குதுயா நந்திய மேல இல்ல என் குலசாமி பேரு ஆமா நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே எது சுகர் இருக்கா தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மோகரே ஒத்து பார்த்தா முக்கா குளம் மைசூர் பாக்கு தெரியுதுல்ல அப்புறம் சுகருக்கு பாவக்காய குளோ குளோ வாங்கி தின்னு பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத சுகர் இறங்காது அப்ப பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது அதை மட்டும் திங்கி சொல்ற என்ன கேளு போய் இருச்சியா சிம்பிள் இருச்சியா ஏன் இப்ப டேக்க பாக்குற சுகர்னா பச்சை சட்டை போடக்கூடாது பிரச்சனை இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது இதெல்லாம் சீனா வைத்தியம் சீனாவில போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற என்ன தம்பி சீனாவில் பிடிச்சிக்கலாம் பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு சீனாவில் பிடிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படி காலு அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும் 250 ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிடலாமே வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும் சரி இப்ப என்ன செய்யற எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி எழுதிக்கிறேன் எழுதிக்க புழுங்கல்ல 10 பொன்னில ஒரு 20 பொன்னியில ஒரு 20 இட்லி அரிசியில ஒரு 80 இட்லி அரிசியில ஒரு 80 சட்னி அரிசியில ஒரு 90 சட்னியா ரம்பாவில சாப்பிடுற சம்பாவில ஒரு 90 இங்க பாப்பா 5000 ஒரு 50 ஆக மொத்தம் எவ்வளவு ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி ஆகுதா ஆமா அனுப்பிக்கிறவா இப்ப வேணா இப்ப வேணாமா எப்பதான் வேணும் ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா இப்பதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல ஒவ்வொரு குள்ள சாம்பிள் மட்டும் கொடு ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே ஐயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா 250 மூட்டை வாங்குறா ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் விட்டா கொஞ்சம் பேர் பண்ணி போய் 5-6 கடை வந்து ஓண்ட வந்து பாரு முடி செருப்பு வாங்க தம்பி கோச்சிக்காதீங்க தம்பி வேணா ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கையா போட்டு ரெண்டு கையா அப்படின்னா ஒரு கிலோ வந்துருமே ஐயா ஏ வந்துட்டு போதியா அம்புட்டு அரிசி ஓடுறதா வாங்க பாரு உன்னை விட்டுட்டு வேற ஆள்ட போறேன் நான் சொன்னேன் போட்டு விடியா இன்னைக்கே வாங்கிடுவீங்க போறியா போடு 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 அங்கே இருக்குது இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே எல்லா கடையும் இப்படிதான் வாங்கிருக்கேன் போடு 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 போடியா சும்மா கலந்து முடியா நான் போய் பிரிச்சுக்கிறேன் அந்த போய் எப்படி நினைக்கிறேன் தம்பி என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளி ஓடது கொடுத்துட்டா விசிட்டிங் கார்டு வருமா ஓஹோ ஆமா அது என்ன அரிசி அது பிரியாணி அரிசி அத அப்புறமா வாங்குறேன் இந்த கார பத்திரமா வந்து அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க அப்புறம் பச்சை சட்டை பாவக்காய் சரி சரி சீனா வைத்தியம் ஓகே அத்தா பையே நல்ல போய் தான் இருப்பான் போல இருக்கு நம்ம கார்டு அடியே போட்டாலையா